நேற்று அரபிக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று, அதாவது அக்டோபர் 8ஆம் தேதி, புயலாக வலுப்பெற்றுள்ளது. லூபன் என்று பெயரிடப்பட்ட இந்த புயல் மேலும் வலுப்பெற்று தெற்கு ஓமன் ஏமன் கரையை நோக்கி நகரக்கூடும். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்து வரும் இரு தினங்களில் புயலாக வலுப்பெற்று ஒரிசா கரையை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மீனவர்கள் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை மைய இயக்குனர் பாலச்சந்திரன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது, வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று உருவானது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வலுப்பெற்று மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவுகிறது. இந்த வலுவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 2 நாட்களில் புயலாக மாறும். பின்னர் இந்த புயல் ஒடிசா கரையை நோக்கி நகரும். அரபிக்கடலில் உருவாகியுள்ள புயல் மற்றும் வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற உள்ளதாலும் அரபிக்கடல், தென்னிந்திய கடற்பகுதி, வங்கக்கடல் பகுதிகளில் காற்றின் திசை மற்றும் ஈரப்பதத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வடகிழக்கு பருவமழை தொடங்குவதில் இருந்த சாதகமான சூழல் மாறியுள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மிதமான மழை, வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும். சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். நாளை முதல் தமிழகத்தில் மழை குறையும் என தமிழ்நாடு வானிலை மைய இயக்குனர் பாலச்சந்திரன் தெரிவித்தார். நேற்று அரபிக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று, அதாவது அக்டோபர் 8ஆம் தேதி, புயலாக வலுப்பெற்றுள்ளது. லூபன் என்று பெயரிடப்பட்ட இந்த புயல் மேலும் வலுப்பெற்று தெற்கு ஓமன் ஏமன் கரையை நோக்கி நகரக்கூடும். மேலும் வங்கக்கடல் பகுதியில் நேற்று நிலவி வந்த வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்து வரும் இரு தினங்களில் புயலாக வலுப்பெற்று ஒரிசா கரையை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடும். அரபிக்கடலில் இருக்கும் புயலாலும் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுவதாலும் அரபிக்கடல், தென்னிந்திய பகுதி மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் காற்றின் போக்கு மற்றும் ஈரப்பதத்தில் மாறுபாடுகள் ஏற்பட்டுள்ளது. இதனால் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு கடந்த 3 தினங்களாக நிலவி வந்த சாதகமான சூழ்நிலை தற்பொழுது மாறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் பரவலாகவும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக திருப்புவனத்தில் 15 சென்டிமீட்டர் மழையும் மானாமதுரையில் 13 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்கள் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இது போன்ற முக்கிய வீடியோக்களை யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளவும். எங்கள் 15 டாப் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மை செய்திகள் உடனுக்குடன்.